அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பகுதி 24 இந்த பதிவில் பார்ப்போம். ஏலே பேயத்தேவா, உனக்கு புத்தி கித்தி கோணிக்கிருச்சா? மூளையில் நட்டுக்கிட்டு கழண்டு போச்சா? காண மிளகாய் திண்ட காலமாடு மாதிரி தலை சுற்றி அலையிறவன் அழகிதான், அம்சமானவதான் இல்லைங்களை. அதுக்காக கிளியும் புளியும் ஒன்றாயிட முடியுமா? அவையாறு நீ யாரு? ஏணி வச்சாலும் எட்டுமா? நினைக்கலாமா அவளை? முருகாய் மாதிரி மூக்கு முழியுமா ஒருத்தி இந்த எட்டூர்லேயும் இல்லை. வாஸ்தவந்தான். ஆனால் அவள் ஜாதி என்ன, ஓஞ்சாதி என்ன? நாளை பின்ன தாய்ப்பிள்ளைக மதிக்குமா? தண்ணி கிண்ணி புழங்க முடியுமா? அவளுக்கும் உனக்குமே ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்க, உன் வீட்டில் ஒரு நல்லது பொல்லதுக்கு ஆள் வருமா? பொழைச்சதெல்லாம் போச்சப்பா, புழுக்க விழுந்து போச்சப்பா பெரியத்தேவர் வீடுன்னு செல்லம்பட்டி செப்பு பட்டயத்தில் எழுதுவானா இல்லையா? அப்புறம் மழைக்காச்சும் உன் வீட்டில் மனுஷன் ஒதுங்குவானா? மறந்துடுறா அவளை, மானங்கெட்ட பயலே. உள்ள கிடந்து முல்லா குத்துது மனசாட்சி, ஆனாலும் கும்மி கொட்டி கூத்தடிக்குது மனசு. ஒரு நாள் பார்த்ததுக்காக இந்த உழப்பலாட்டம் பண்ணுற? மரியாதை கெட்டு போகும். சும்மா கெட மனசேன்னு சொல்லித்தான் பார்க்குறாரு. கிருத்திரியம் பிடிச்ச மனசு கேட்குதா? குல்லாயை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு கெஞ்சி பார்த்தாலும் கீழே போடாத குரங்கு மாதிரி விளையாட்டு காட்டுது மனசு. மொத்த கூழையும் குடிச்சு முடிச்சு கடைசி வாய் கூழை வழித்து உள்ளங்கையில் நக்குற போது தான் உப்பு இல்லைன்னு தெரியுது. அச்சு வெள்ளம் கடித்தா உரைக்குது, மிளகாய் கடித்தா இனிக்குது. லேசாக முதுகில் உரசனாலே சுறு சுறுன்னு அரிக்கிற வைக்கப்படப்பு இப்போ உருண்டு பிறண்டாலும் பூவுல படுத்து புரள்கிற மாதிரி ஒரு புது சுகமாயிருக்கு. கால் வச்சா பொத்து போகிற உச்சி வெயிலில் செவக்காட்டு புழுதியில் அவ நினப்பு வந்து நின்னா கொஞ்சங்கூட சுடுதில்லை. ஓடத்தண்ணி குறுகுறுன்னு உள்ளங்காலில் ஓடுற மாதிரி குழுகுளுன்னு இருக்குது. காக்கா, குருவி, காடை, கதுவாளி எது கத்துனாலும் இன்பமாக இருக்குது. இப்பெல்லாம் வீட்டில் படுக்க பிடிக்க மாட்டேங்குது. தோட்டத்துக்கு போய் சாலில் தொங்குற தொலை கழத்தி வாரி குழியில் விரித்து படுத்தா வசதியாக இருக்குது. ஊர் சத்தம் உலக சத்தமெல்லாம் அடங்கி உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு கடைசியில் கவுந்தடிச்சு படுத்தா மூணே சச்சந்தான். ஒன்று மாற்றி ஒன்று சுற்றி சுற்றி வருது. ஜல் ஜல் கொலுசு சத்தம், கிளிங் கிளிங் வலவி சத்தம், சரக் சரக் பாவாடை சத்தம். கண்ணை மூடுனா மூஞ்சியில் வந்து மூடிட்டு முட்டிட்டு போகுது லட்சக்கெட்ட பச்சதாவணி. இந்த ஆள் பாடுதான் இப்படின்னா அவ பாடு இன்னும் மோசம். ஏண்டி முருகாயி, துப்பு கெட்டவளே, இதுக்கு முன்னால் ஆம்பளைகளையே பார்க்காதவ மாதிரி இல்லை கிறங்கி கிறுகிறுத்து நிற்கிறவ? குதிகால் இல்லாதவ, கொலுசுக்கு ஏன் ஆசைப்படுற? இந்த ஊர் உலகத்தை பற்றி தெரியாதா உனக்கு? கூணு குருடுன்னாலும் சொந்த ஜாதிக்காரியை கல்யாணம் பண்ணுவாங்களே தவிர மகாராணியாக இருந்தாலும் மற்ற ஜாதிக்காரியை தொடுவாகலா? இது உனக்கே நல்லா இருக்கா? அடிச்சட்டியில் சோறு பிடிச்ச மாதிரி இல்லை அந்த ஆள் மூஞ்சியை அப்பி வச்சிருக்க மனசில்? உங்கள் அப்பன் தகர பெட்டிக்குள்ள தங்க கத்தி சேராதடியம்மா. புத்தியை மாற்றிக்கிட்டு பொத்திக்கிட்டு கட. அடிச்சடிச்சு சொல்லி பார்த்தாலும் அடங்கலையே மனசு. சிலுத்துக்கிட்டுல நிற்குது. மனசு குரங்குன்னு சொன்னாவுக, ஒன்றை மறந்துட்டாக. மனசு குரங்கு தான், வால் மட்டும் நாய் வால். மூங்கில் பட்டையை வச்சு முக்கி முக்கி கட்டி பார்த்தாலும் நிமிரவா போகுது நாய் வால். முருகாயி அவளாக பேசி அவளாக சிரிக்க ஆரம்பித்தா. அக்கம் பக்கம் பார்த்து யாரும் இல்லைன்னா மீச ஒதுக்க வந்தப்ப பேயத்தேவர் உக்காந்த பலகையில் உக்காந்து உக்காந்து எந்திரிச்சா. வீட்டு வாசலில் எந்த சத்தம் கேட்டாலும் கூட்டுக்கு வெளியே தலை நீட்டுற குருவி குஞ்சு மாதிரி பொசுக்குன்னு தலையை காட்டி உள்ளே ஓடிப்போனா. ஆத்தா ஒன்று கேட்டா அவ ஒன்று சொன்னா. காப்படி அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சிடின்னு சொன்னால் சோத்த நாய்க்கு போட்டுட்டு வடித்த கஞ்சியை வட்டியில் வச்சிருந்தா. ஏண்டி முருகாயி, உனக்கு முனிகினி பிடிச்சிருச்சான்னு கேட்டா. ஒரு பதிலும் பேசாமல் முனி பிடிக்கல, பேயத்தேவங்கிற பேய் தான் பிடிச்சிருச்சுன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு சிரிச்சு சிரிச்சே வார்த்தையை தேய்ச்சி புட்டா. பேயத்தேவர் மாடு கண்டு ஓட்டி
தெற்கு காட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நேர்பாதை இருக்கு. ஆனால் இப்பவெல்லாம் அவர் நேர்பாதையில் போகிறதில்லையே. ஊர்கோடி சுற்றி சன்னியாசியப்பன் கோயிலை தாண்டித்தான் நேர்பாதை வந்து சேர்றாரு. ஏன்னா ஊர்கோடியில் தான் முருகாயி வீடு இருக்குது. இந்தா வந்துட மாட்டாளா, அந்தா வந்துட மாட்டாளான்னு கண்ணும் மனசும் கதிகலங்கி துடிக்குது. ஆனாலும் சிக்க மாட்டேங்கிறா சிறுக்கி. எறும்புக்கு பாதம் பாத்திரலாம் போல இருக்கு. இவளை பார்க்கறது தான் பெரும்பாடாக இருக்குது. போகையிலையும் வாரையிலையும் கத்தி சத்தம் கேட்குது, கத்திரி சத்தம் கேட்குது. ஒரு ஜல்ஜல் கேட்கலையே, சரக் சரக் கேட்கலையே. தினம் தினம் போய் சவரம் பண்ணிக்கிட்டா என்ன? சே, வேணாம், சந்தேகப்படுவாக. ஒரு மார்கழி மாதம், வெடவெடன்னு நடுங்கிற விடிகால, வெள்ளச்சீல போட்டு யாரோ திரக்கட்டின மாதிரி ஊரை மூடி நிற்குது பனிமூட்டம். ஒரு நொண்டி ஆடு பிடிச்சி போய்கிட்டு இருந்தார் பேயத்தேவர். கஞ்சி பொழுதுக்கு மாட்டோடி போகிறதுக்குள்ளே நொண்டியாட்டை மேய்ச்சி வீட்டில் கட்டிட்டு போயிடணுங்கிறது பெரியத்தேவர் உத்தரவு. கடும் பனி, கைகாலெல்லாம் சிலுசிலுங்குது. கடகடன்னு தந்தியடிக்கிற பல்லெல்லாம் ஒன்னோட ஒன்று கிட்டிக்கிருச்சு. முருகாய் வீட்டு மேலே ஒரு கண்ணை எரிஞ்சு அவளை காணலேன்னு தெரிஞ்சதும் கழுத்தை திருப்பிக்கிட்டு சன்னாசியப்பன் கோயில் கடந்தா அங்கே நாலஞ்சு சின்னஞ்சிறுசுக குப்பக்கூளம் கொளுத்தி கூத காஞ்சிக்கிட்டு இருக்குதுக. கையுங்காலும் நடுநடுங்குதா. நொண்டியாட்ட சன்னாசியப்பன் கோயில் வில்வ மரத்தில் கட்டி வச்சுப்புட்டு பேயத்தேவரும் கூதக்காயிற ஜோதியில் கலந்துக்கிட்டாரு. ஏய், தள்ளுங்கடா, பெரிய மனுஷன் வந்தால் வழிவிட வேணாமா? கூதக்காயும் வட்ட வரிசையில் அதட்டி இடம் பிடித்து கொண்டார். தீப்பிடிச்சிருமோ என்னமோன்னு பாவாடையை எல்லா வரைக்கும் திரட்டி திரட்டி குத்த வச்சு உட்கார்ந்திருந்தா ஒரு குழந்த பொண்ணு. அந்த அழுக்கு பாவாடையை எரிக்கிற சக்தி அக்னி பகவானுக்கே இல்லைங்கிற செய்தி அவளுக்கு தெரியாது பாவம். பேயத்தேவர் உள்ளங்கையை நெருப்பு கொழுந்தில் வாட்டி கதகதவென்று கன்னத்தில் தேய்த்து கொண்டார். செடி செத்தையெல்லாம் எரிந்து தீர்ந்து நெருப்பு கொழுந்து உள்வாங்கும் நேரம் கூதக்காயும் தன் பங்குக்கான செடி செத்தைகளோடு மார்போடு அணைத்து கொண்டு குபுக்கென்று நெருப்பில் போட்டு நிமிர்ந்த முருகாயி பேயத்தேவரை கண்டதும் மூச்சு பேச்சில்லாமல் போனாள். யாத்தே வந்துட்டியாடி அம்மா, உன்னத்தனடி தேடி உசுறு அலையா அலையுது. குப்பை கூலங்களிலிருந்த கசடுகளெல்லாம் பொசு பொசுவென்று புகையாகி பனிமூட்டத்தோடு கலக்க கொஞ்ச நேரத்தில் குபுக்கென்று பற்றி கொண்ட கொழுந்து நெருப்பின் வெளிச்சத்தில் முகம் பார்த்து மூச்சு விட்டு கொண்டன ஒன்ன ஒன்ன தேடி அலைஞ்ச உசுறுக ரெண்டும். என்னத்தை பேசுவார் இவர்? எதை பேசுவா அவ? அவ கண்ணில் காதல் ஒழுகுதுன்னு மட்டும் தெரியுது அவருக்கு. அவர் உதட்டில் உசுறு துடிக்குதுன்னு மட்டும் தெரியுது அவளுக்கு. சின்னஞ்சிறுசுக குப்பை கூளங்களை கிண்டி கிண்டி எரிய வச்சுக்கிட்டே இருக்குதுக. பெரிய ஜீவனுக ரெண்டும் ஒன்று ஒன்றும் பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்குதுக. ஏய், என் பங்குக்கு குப்பை கோலம் கொண்டு வந்து கொட்டுனேன்ல, உங்கள் பங்குக்கு நீங்கள் போய் செடி செத்தை அரிச்சிட்டு வாங்க, போங்க போங்க. முருகாயி திட்டம் போட்டு விரட்டி விடுறான்னு தெரியாமல் ஆளுக்கொரு பக்கம் ஓடி போனதுக சின்னஞ்சிறுசுக. சட்டப்படி ஒத்த ஆளாக இருக்கிறது தான் தனிமைங்கிறது. ஆனால் பிரியம்னு வந்துட்டா ரெண்டு பேராக இருக்கிறதும் தனிமை தான். அது உண்டான தனிமையாக தெரியலை, உண்டாக்கப்பட்ட தனிமையாகத்தான் தெரிஞ்சது பேயத்தேவருக்கு. எதுக்கு எதுக்கு உக்காந்துக்கிட்டு நாலு கையை நெருப்பை நோக்கி நீள நீள கைகளுக்கு மத்தியில் இடைவெளி குறைய குறைய தொடலாமா வேணாமான்னு துடிச்சு துடிச்சு நெருப்பு தானாக எரிஞ்சு தானாக அடங்குற மாதிரி தானாக தவிச்சு தானாக அடங்கி தனித்தனியாக பிரிஞ்சாக ரெண்டு பேரும். ஆனாலும் கூத காஞ்ச நெருப்பு மட்டும்தான் அணைய முடியும். உள்நெருப்பு ஒரு நாள் கடலைக்காட்டுக்கு காவலுக்கு இருந்தப்ப கள்ளிப்பாறையில் சூறாம்புதருக்கு அடியில் ஒரு காடை கூடு கட்டியிருப்பதை பார்த்தாரு பேயத்தேவர். கூட்டுக்குள்ளே வெள்ளை பளிங்கா குண்டுக மாதிரி மொழி மொழின்னு முழிச்சுக்கிட்டுருதுக முட்டைக ரெண்டு. பொழுது சாய காய்ச்சி மூச்சின்னு கத்தி வந்துருச்சு காடை. அது கூட்டில் அடையவும் பொத்துநாப்பில் வந்து தலையில் கட்டின துண்டை விசுக்குன்னு அவுத்து வீசி பொசுக்குன்னு பொத்தி பிடிச்சிட்டாரு பேயத்தேவர். ஒரு கத்தாழனாரில் காடையை கட்டி தோளில் தொங்க விட்டு மாட்டை ஓட்டி நடந்தார் வீட்டுக்கு. என்னைய கொல்ல போறியா, என்னைய கொல்ல போறியான்னு கத்திக்கிட்டே காடு கடந்து வருது காடை. எங்கிட்டு தான் இருந்துச்சோ மேகங்க,
படக்குன்னு ஒன்று கூடி பளிச்சு பளிச்சுன்னு மின்னுதுக. கட்டையம் ஓட கடக்கிறதுக்குள்ளே வளச்சி வளச்சி சாத்துதுக. ஆகாயமே உடஞ்சி தூள் தூளாக கொட்டுற மாதிரி மொத்த மொத்தையாக விழுகுதுக மழைத்துளிக. தலை நனைஞ்சு, உடம்பு நனைஞ்சு, வேட்டி நனைஞ்சு, மாடு நனைஞ்சு, காடை நனைஞ்சு, இதுக்கு மேலே நனைய இடமில்லேன்னு வாராரு பேயத்தேவர். ஊரத்தொட்டு சன்னாசியப்பன் கோயிலுக்கிட்ட வந்தப்ப தட தட தடீர்னு வந்து விழுந்த ஒரு இடியில் மாடு பிச்சுக்கிட்டு போய் வெள்ளையன் வீட்டில் நிற்குது. அடியனுள்ள அங்கே போய் என்ன நிற்கிறவ செல்லமாக வஞ்சிக்கிட்டே மாட்டை தேடி போனால் வெள்ளையனோ மாரியம்மாலும் திண்ணையில் உக்காந்து சுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காக சூடா. உயிர் மூச்சையெல்லாம் கொடுத்து ஊதி அடுப்பு பொழைக்க வச்ச முகச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா முருகாயி. யாரு சின்ன தேவரா? உக்காருங்கய்யா, மழை வரிக்க போகலாம். ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தாலும் குத்த உணர்ச்சியோட குத்த வச்சு உட்கார்ந்தாரு பேயத்தேவர். நனைஞ்ச காடையை மடியில் வச்சு தடவி கொடுத்துக்கிட்டாரு. சுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் மௌனம். மழை சத்தத்துக்கு வழிவிட்ட மௌனம். அவங்க நம்ம வீட்டிலையெல்லாம் சுக்கு தண்ணி குடிப்பாங்களா? என்னடா இது, அடுப்பங்கரையிலிருந்து குயில் குஞ்சு கூவுது. ஆனால் அவ கேட்ட கேள்வியில் எகத்தாளத்தை விட ஏக்கந்தான் தூக்கலாக தெரிஞ்சிச்சு. சுக்கு தண்ணி என்ன சுக்கு தண்ணி? இந்தா இந்த காடையை உங்கள் வீட்டிலையே சுட்டு கொடுங்க, இங்கேயே திங்கிறேன். காடையை பேயத்தேவர் மாரியம்மாளிடம் கொடுக்க, யாத்தே இது என்ன வம்பா போச்சுன்னு அவ காடையை முருகாயி வசம் கடத்த, சுட்ட காடை இப்போ வரும் அப்போ வரும்னு கண்ணை மழைக்குள்ளே போட்டுட்டு மனசு அடுப்புக்குள்ளே போட்டுட்டு கொட்ட கொட்ட உக்காந்துருக்காரு பேயத்தேவர். அதையாச்சும் அவளே கொண்டாந்து கொடுப்பாளா மாட்டாளா? மனசு கிடந்து மல்லாடுச்சு. கடைசியில் அலுமினிய தட்டில் சுட சுட அது வந்துச்சு. எடுத்து கடிச்சு பார்த்தாரு. உதடு சுட்டு, உள்நாக்கு சுட்டு, எச்சில சூடு குறைய ருசி தெரிஞ்சிச்சு. இல்லையே, இது காடை இல்லையே, காடை இல்லை, கருணக்கிழங்கு. முருகாயி கதவுக்கு பின்னால் நின்று பளிச்சுன்னு சிரிச்சா. தனக்கு சொல்ல வேண்டியதை ஆத்தாக்காரி மூலமாக சுற்றி வளைச்சி சொன்னா. யாத்தா, நம்ம வீட்டில் அவங்கள சாப்பிடுவாங்களான்னு தான் கேட்டோம். அது காடையை சாப்பிட்டா என்ன, கருணக்கிழங்க சாப்பிட்டா என்ன? சாப்பிட்டாக சந்தோஷம். கொழு கொழுன்னு குழந்த மாதிரி இருக்கு காடை. கொல்ல மனசில்ல, கொடுத்துரு. காடையை ஒப்படைச்சிட்டா கத்தாழ நாரோட. அடுப்புக்கு போய் குளிர்காஞ்சு வெது வெதுன்னு இருந்த காடை திரும்பவும் அவர் மடிக்கே வந்துருச்சு. அடியே புள்ள, நீ இத்தனை ஈர மனசுக்காரியா? ஊருக்கெல்லாம் ஒரே ஒரு குடிதண்ணி கிணறு, பொதுக்கிணறு. அதை பொதுக்கிணறுங்கிற ஒரு பேச்சுக்கு தானே தவிர அதில் பாவப்பட்ட ரெண்டு மூணு ஜாதிக்காரக மட்டும் தண்ணி எடுக்க முடியாது. தோல் தைக்கிற வீடு, செலவை பண்ணுற வீடு, சவரம் பண்ணுற வீடு, வெட்டியான் வீடு. இந்த வீட்டு பொம்பளைக்கெல்லாம் அந்த உருளையில் சகடை போட்டு இறைக்க முடியாது. தண்ணி கிணத்தோரமாக குடத்தை வச்சு குத்த வச்சு உக்காந்துருப்பாங்க. தண்ணி இறைக்க வர பொம்பளைகளில் யாரோ ஒரு இறக்கமுள்ள மகராசி தன் குடத்தை நிறச்சிட்டு அவங்க குடத்துலையும் நிறச்சிட்டு போவா. அன்னைக்கு அந்த மகராசி யாருங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அன்னைக்கு ஒரு நாள் பொழுது சாய உழவு மாட்டை ஓட்டிக்கிட்டு பேயத்தேவர் தண்ணி கிணத்தை தாண்டி போகிறப்ப முருகாயி மட்டும் ஒரு ஓரமாக கவலையாக உக்காந்துருந்தா. அன்னைக்கு எல்லா பொம்பளைகளும் தண்ணி எடுத்துட்டு போயிட்டாளுக. ஒரு பொம்பளையும் காணோம். அவ பிஞ்சு முகத்தில் ஒரு கவலை ஆணி அடித்து கூடாரம் போட்டு உக்காந்துருந்துச்சு. விஷயம் விளங்கி போச்சு பேயத்தேவருக்கு. கலப்பையில் சுற்றியிருந்த வாழ்க்கைத்தை சரசரன்னு அவுத்துக்கிட்டு விறுவிறுன்னு வந்தாரு. அவ தகர குடத்தை பிடுங்கி வாய் வளையத்தில் வாழ்க்கைத்தை கட்டி இறக்கிட்டாரு உள்ள. ஐயையோ, இது ஆபத்தாச்சேன்னு முருகாயி கலவரப்பட்ட நேரத்தில் வந்து சேர்ந்தாயா வைரக்கண்ணு பொண்டாட்டி? யாத்தே, எப்பே இந்த அசிங்கத்தை எங்கே போய் சொல்ல? தண்ணி தீட்டுப்பட்டுட்டா ஜாதி பொறுக்குமா? ஜாதி பொறுத்தாலும் சாமி பொறுக்குமான்னு கத்தி ஊரை கூட்டி புட்டா. தப்பு தான், பெரியத்தேவர் மகன் பேயத்தேவன் பண்ணினது தப்பு தான். இதுக்கு என்னடா பரிகாரம்னு ஊர் பஞ்சாயத்து கூடி யோசிச்சு திகட்டலான தீர்ப்பு சொல்லுச்சு. தீட்டுப்பட்ட கிணத்து தண்ணியை பேயத்தேவன் ஒரு துளி கூட இல்லாமல் ஒத்த ஆளானின்னு இறைச்சி கொடுக்கறது.
முருகாய் வீட்டு ஆளுகளுக்கு ஒரு மாதம் தண்ணி ஊற்றாம ஊரே ஒதுக்கி வைக்கிறது. சாமியை பகைச்சாலும் சாதி சனத்தை பகைக்க முடியுமா? ஒத்த ஆளா நின்று விடிய விடிய ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் இறைச்சி முடித்தாரு பேயத்தேவர். கிணத்துலையும் தண்ணி வத்தி போச்சு, உடம்புலையும் வேர்வை வத்தி போச்சு. வத்தாமல் போனது பாதகத்தி முருகாயி பால் பாலாக வடித்த கண்ணீர் மட்டும்தான். கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.